ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலே நிறைய இடத்துல வந்து இந்த வேம்பையர்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். ஆனால் நேரில் நம்ம பார்த்துருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இந்த வேம்பையர்ஸ்ன்றதை வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட்னு சொல்கிறாங்க. அர்பன் லெஜெண்ட் அப்படின்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்னும் சொல்ல முடியாது. யார் அதை நேரில் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோடய உண்மையாக பொய்யான்றது தெரியும். ஸோ இந்த வேம்பையர்ஸ் பற்றின கதைகள்ன்றது வந்து நிறைய இருக்குது. யூஎஸில் இந்த வேம்பையர்ஸ்லாம் இன்னமும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் அதை ட்ரேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொதுவாக அந்த வேம்பையர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை மாதிரி இல்லாமல் ரத்தத்தை குடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, ஃப்ளஷ்ஷை சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, சும்மாவே எல்லாரையும் கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது மாதிரி வேம்பையர்ஸோட கதைகள் நிறைய உருவான ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. இந்த செர்பியா நாட்டில் ஒரு கிராமத்தில் உருவான ஒரு வேம்பையர் கதைனால அந்த கிராமமே ஒரு வேம்பையர் தீம்டு வில்லேஜாக மாறிடுச்சு. ஸோ அதை பற்றின கதையை தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கண்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க தர்மசங்கடம் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். செர்பியா நாட்டில் கிசல் ஜெவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து மொத்தமாகவே ஒரு 800 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் வாழ்கிற ஒருத்தர் தான் வந்து பீட்டர் பிளாகோஜெவிக். எல்லாரை போல் ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான் இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு பையன், ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1725 இவர் இறந்து போகிறாரு. இவரோட இறப்பு அப்படின்றது வந்து சாதாரணமாக தான் நடந்திருக்கு. இவர் இறந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் ஒரு 9 பேர் இறந்து போகிறாங்க. என்னென்னு தெரியாமல் ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க. என்ன இது மர்மமான முறையில் இறந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அப்படி போகிறப்போ எல்லாருமே வந்து எப்படி இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் இருக்க ஃப்ளஷ் வந்து கடிச்சு பிளட்டு வந்து ரிமூவ் ஆகி அந்த மாதிரி இறந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக மேபி ஏதோ ஒரு வேம்பையர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த டைமில் வந்து வேம்பையரோட நம்பிக்கைன்றது பயங்கரமாக செர்பியா நாட்டில் இருந்ததுனால இது வந்து கண்டிப்பாக ஒரு வேம்பையரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இறந்து போன பீட்டர் பிளாகோஜெவிக் இறந்ததுலேருந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு 24 மணி நேரத்துலேயும் வந்து ஒரு டெத் நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பீட்டர் பிளாகோஜெவிக் தான் வந்து இந்த மாதிரி வேம்பையராக மாதிரி இவங்க எல்லாரையும் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து சொன்னாங்க. ஸோ இது சொன்னதுக்கப்புறமா நிறைய பேருக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் கட்டுக்கதையாக கூட இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்த டைமில் பீட்டர் பிளாகோஜெவிக்கோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர் செத்த மறுநாள் வந்து இவங்கக்கிட்ட ஷூஸ் கேட்டார், அவரோட ஷூஸை வந்து எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டார். இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பீட்டரோட ஒய்ஃப் வந்து இந்த கிராமத்து மக்கள் கிட்ட சொன்னோமே, இந்த கிராமத்து மக்கள் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வேம்பையர் அவர் தான் வந்து வேம்பையராக மாறிட்டு இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டுருக்காருன்ற ஒரு தியரி போயிட்டு இருக்கப்போ இவங்க வந்து இந்த மாதிரி பதிலை சொன்னோன்னுமே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ எல்லாரும் கூடி சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அங்கே இருக்க லோக்கல் பிரீஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரை புதைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பீட்டர் புதைச்ச இடத்த வந்து திருப்பி வெளியே அந்த டெட் பாடியை வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஸோ எடுத்து பார்த்தப்போ கிட்டத்தட்ட 10 ஆகிடுச்சு அவர் இறந்து. ஆனால் அந்த டெட் பாடி அப்படின்றது வந்து சுத்தமாக டீகாம்போஸே ஆகாமல் அவரோட நெயிலில் க்ரோத் இருந்திருக்கு, ஸ்கின்னு க்ளோ ஆகிருக்கு, அவரோட ஹேர் க்ரோத்லாம் இருக்கா மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி வந்து சொல்லுது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த வில்லேஜஸ் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக வந்து இது ஒரு வேம்பையரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பீட்டர் தான் வந்து வேம்பையராக மாதிரி எல்லாரையும் கொண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க எல்லாருமே. இது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு வேம்பையராக மாறிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது, எல்லாருமே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கும்போது பீட்டரோட பையன் வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அவரோட வீட்டில் உட்காந்துருக்கும்போது பீட்டர் போயிட்டு, அதாவது பீட்டர் வேம்பையராக மாறின பீட்டர் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க, அவர் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரோட பையனே வந்து தொண்டையில் கடிச்சு ஃப்ளஷ்ஷெல்லாம் எடுத்து கடிச்சு துப்பிட்டு பிளட்டை வந்து குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெத்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதாவது 9 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால அங்கே இருக்க லோக்கல் பிரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வந்து இதை போக்குறதுக்கு ஒரு வழின்றதை கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லிவிட்டு இந்த டெட் பாடியை வந்து நம்ம பேர்ன் பண்ணிடணும், பேர்ன் பண்ணிட்டால் கண்டிப்பாக வந்து பீட்டரோட வேம்பையர் அப்படின்றது வந்து திரும்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ரீசனாக வச்சுக்கிட்டு அந்த பீட்டரோட டெட் பாடியை வந்து அந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து பேர்ன் பண்ணுறாங்க. பேர்ன் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீட்டரோட வாயிலிருந்து ஃப்ளஷ்ஷும் அவரோட காதிலிருந்து ரத்தமும் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, பீட்டரோட ஹார்ட்
ஹார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து தனியாக பர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா பீட்டரோட வேம்பையர் அப்படின்றது திருப்பி வரலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரிஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பரவந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு வேம்பையர் தீம்டு வில்லேஜாகவே மாறிடுது. இப்போ வரைக்குமே வந்து கிசல் ஜெவோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பையர் தீம்டு வில்லேஜாக இருக்குது. அந்த இடத்துல வந்து இது மூலயமா டூரிஸ்ட்ன்றவங்க வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு இதை பற்றின ஸ்டோரிஸ் வந்து கேட்டப்போ, இதனால் வந்து நாங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது, ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறதுனால எங்களுக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்போ கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதையாக தான் எனக்கு தோணுது. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அர்பன் லெஜெண்ட். அர்பன் லெஜெண்ட்னா உண்மைன்னு சொல்ல முடியாமல் பொய்யன்னு சொல்ல முடியாமல் யார் அங்கே நேரில் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியும். இந்த பீட்டர் பிளாகோஜெவிக்கோட வேம்பையர் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா.